Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. Hi friends, William Shakespeare எழுதின The Tempest அப்படின்ற பிளேவோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேவோடைய சம்மரி பார்ட்டை நீங்கள் இனி பார்க்கல, நீங்கள் உங்களுக்கு வந்து இதனுடைய சம்மரி பார்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து ஐ பட்டனில் தரேன், நம்ம சேனல்லையே அதை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் வந்து யூஜிபிஜி என்ன கோர்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம், கண்டிப்பாக அந்த சம்மரி பார்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எம்சிக்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு எம்சிக்யூவுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எம்சிக்யூவை பார்த்துடலாம். ஃபஸ்ட் எம்சிக்யூ என்ன அப்படின்னா, From which country is Alonso's ship returning when it is caught in the tempest? அதாவது எந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வரும்போது அந்த கிங் அலன்சோ அந்த ஷிப்பு வந்து அந்த டெம்பஸ்டில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டியூனிஷ். டியூனிஸ் வந்து அவருடைய டாட்டருடைய மேரேஜுக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த ஷிப் வந்து ரெக்கா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு லாங் ஹாவ் ப்ராஸ்பரோ அண்ட் மிரண்டா பீன் ஆன் தியர் ஐலாண்ட்? அந்த ஐலாண்டில் எத்தனை வருஷமாக இருந்தாங்க, எவ்வளோ நாள் இருந்தாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ 12 இயர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த ஐலாண்டுக்கு வரும்போது மிராண்டாவுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கும். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், 2 வயசில் அவங்க போனாங்க, 12 இயர்ஸ் இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிராண்டாவுக்கு வந்துட்டு 15 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஓவர் ஹவு மெனி டேஸ் டஸ் த ஆக்ஷன் ஆஃப் த டெம்பஸ்ட் டேக் பிளேஸ்? அதாவது இந்த டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எத்தனை நாள் வந்து நடக்குது அப்படின்னா, ஜஸ்ட்டு 1 டே தான் நடக்குது. ஆனால் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 டேஸ் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் 3 டேஸ், அதாவது அந்த டெம்பஸ்ட் முடிஞ்சு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் ப்ராஸ்பரோ வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த மாதிரி ஃபைனல் ஆக்ட் வந்து அதில் தான் அமைஞ்சிருக்கும். இது எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்க்கு அவங்க கேட்குறாங்க, எந்த மாதிரி க்வெஸ்சன் அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் 1 நாளா இல்லை 3 டேஸா அப்படின்றத நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து க்வெஸ்சனை எப்போவுமே படிக்கும்போது 1 தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் வந்து ஆன்சரை சர்ச் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு சின்னதாக ட்ரிக்கியாக கேட்கலாம், கேட்கும்போது நம்மளுக்கு வந்து சரி 1 டேவா 3 டேஸ் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இல்லை வந்துட்டு சரி 1 டே அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது தப்பாகவும் போயிடலாம். ஸோ எந்த க்வெஸ்சனாக இருந்தாலும் 1 தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்குறதுல தப்பே கிடையாது, ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் மெத்திக்கல் ஃபிகர்ஸ் அப்பியோர் இன் த வெட்டிங் மாஸ்க் ப்ராஸ்பெரோ ஸ்டேஜஸ் ஃபார் மிரண்டா அண்ட் ஃபர்டினண்ட்? ஸோ இந்த மிரண்டா அண்ட் ஃபர்டினண்ட்டுக்கு அந்த வெட்டிங் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ணும்போது எந்த மாதிரியான மெத்திக்கல் ஃபிகர்ஸ்லாம் அங்கே அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேஷ், ஜூனோ அண்ட் ஐரிஷ், இவங்க 3 பேருமே அங்கே வந்து அப்பியர் ஆகிறாங்க. இவங்க யார் அப்படின்றத நம்ம சம்மரி பார்ட்டில் வந்து கவர் பண்ணியிருப்போம், நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்மரி பார்ட்டை போய் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் ஷேப் டஸ் ஏரியல் அஸ்யூம் அட் த மேஜிக்கல் பேங்க்வெட் இன் Act 3 Scene 3? ஸோ ஏரியல் வந்து எந்த மாதிரியான ஷேப்பை வந்து தன்னை மாற்றிக்கிட்டாரு, இந்த மேஜிக்கல் பேங்க்வெட் வைக்கும்போது அந்த ஃபீஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அவர் வந்து எந்த மாதிரியான ஷேப்பை வந்து இது பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்பி. ஹார்பி அப்படின்னா ஒரு மாதிரி கொடூரமான இரக்கமற்ற ஒரு பெண், அந்த மாதிரி ஒரு ஷேப் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வாட் டஸ் கேலிபன் சே மஸ்ட் பி டன் பிஃபோர் ப்ராஸ்பரோ கேன் பி கில்? ஸோ கேலிபன், ட்ரிங்குலோ அண்ட் ஸ்டெஃபனோ இவங்க 3 பேருமே சேர்ந்து ப்ராஸ்பரோவை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ கேலிபன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராஸ்பரோவை கொல்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்டருந்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பான், அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஹிஸ் புக்ஸ் மஸ்ட் பி சீஸ்டு, அவனுடைய புக்கை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த புக்கு தான் அவனுக்கு அந்த மேஜிக்கல் பவர் எல்லாம் இது பண்ணுறதுக்காக அவன் யூஸ் பண்ணான். ஸோ அந்த புக்கை வச்சு தான் இவன் படித்து எல்லா ஸ்பெல்ஸையும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறான். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த புக்கை தான் சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த நேம் ஆஃப் அலன்சோஸ் டாட்டா? ஸோ இந்த அலன்சோவுடைய டாட்டரோடைய மேரேஜுக்கு போயிட்டு வரும்போது தான், அதை ஐ மீன் அந்த டியூனிஷ் அப்படின்ற பிளேஸுக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த ஷிப் வந்து ரெக் ஆயிடுது. ஸோ அந்த டாட்டருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளாரிபல். கிளாரிபல் அப்படின்றது தான் அவங்களுடைய நேம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் ப்ராஸ்பரோ கிவ் ஆஸ் ஹிஸ் ரீசன் ஃபார் ட்ரீட்டிங் கேலிபன் பேட்லி? ஸோ கேலிபனை ஃபஸ்ட்டு ப்ராஸ்பரோ அவ்வளோக்கும் இல் ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டான், ரொம்பவே டீசெண்டாக இது பண்ணியிருப்பான். ஆனால் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவனை ரொம்ப பேடாக வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
Caliban attempted to rape Miranda. Miranda வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். அதனால வந்து ப்ராஸ்பரோ அவனை வந்து ஸ்லேவா வந்து வச்சிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர் டஸ் ஏரியல் புட் த மெரேனோஸ் அண்ட் போட்ஸ் வெயின் ஆஃப்டர் த டெம்பஸ்ட். ஸோ இந்த டெம்பஸ்ட் அந்த ஆக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த மெரேனோஸ் அண்ட் போட்ஸ் வெயின் இவங்களெல்லாம் ஏரியல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து அஸ்லீப் இன் த ஷிப் இன் த ஹார்பர். அதாவது ஹார்பர்லேயே ஷிப்லேயே வந்து தூங்குற மாதிரி அவர் ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டு வந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேர் டிட் சிக்கோரக்ஸ் இம்ப்ரிசன் ஏரியல். ஏரியல வந்து சிக்கோரக்ஸ் வந்து இம்ப்ரிசன் பண்ணியிருந்தாங்க, அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் அ க்ளோவன் பைன், அதாவது க்ளோவன் பைன் அப்படின்ற ஒரு ட்ரீல வந்து இம்ப்ரிசன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் கேலிபன் சே இஸ் ஹிஸ் சீஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் லேர்னிங் லாங்குவேஜ். ஸோ ப்ராஸ்பரோ வந்து கேலிபனுக்கு வந்து லாங்குவேஜ்லாம் டீச் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதனுடைய சீஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கேலிபன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீ நோஸ் ஹவு டு கர்ஸ், அதாவது சாபம் போடுறது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் என்னோடய சீஃப் ப்ராஃபிட் அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஐ மீன் ப்ராஸ்பரோ அண்ட் கேலிபனுக்கு இடையில வந்து ஃபைட் வந்துடும். என்ன அப்படின்னா, நான் எதுக்கு உனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு கேலிபன் கேட்பான். அதுக்காக ப்ராஸ்பரோ வந்து நான் உனக்கு உன்னை வந்து எஜுகேட் பண்ணுறேன், அதனால் வந்து நீ நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த டைமில் தான் நம்மளுடைய கேலிபன் வந்து இந்த விஷயத்த சொல்லுவான், அதாவது இந்த லாங்குவேஜை நான் லேர்ன் பண்ணது மூலயமா எனக்கு இந்த ஒரு விஷயந்தான் தெரிஞ்சிருக்கு, அதாவது இதுக்கு மட்டும் யூஸ் ஆகுது, அந்த மாதிரி வந்து மீன் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தலாம், வேர் வாஸ் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பார்ன். இது வந்து நார்மலாக ஒரு ஆர்டினரி க்வெஸ்சன் தான், ஆனால் அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக கொடுக்குறாங்க. நம்ம ஸ்பென்சர் பிறந்த இடம், அப்புறம் இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், இந்த மாதிரி அவங்களுடைய பிளேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துட்றான் வரிசையாக. ஸோ நம்மளால் வந்து கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, அதனால தான் நான் இந்த ஒரு க்வெஸ்சனை வந்து இங்கே கொடுத்தேன். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஆவோன் அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், The Tempest is probably the dash play that Shakespeare wrote by himself. ஸோ இந்த டெம்பஸ்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அதுதான் அவருடைய லாஸ்ட் பிளே. ஸோ அந்த லாஸ்ட் பிளேயை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் வாஸ் த லொக்கேஷன் ஆஃப் த ரியல் வேர்ல்ட் டெம்பஸ்ட் தட் ஷேக்ஸ்பியர் ட்ரூ அப்பான் வென் ரைட்டிங் த பிளே. ஸோ இந்த ரியல் வேர்ல்ட் டெம்பஸ்ட் வந்து எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பெர்முடா, அந்த பெர்முடா அப்படின்ற பிளேஸில் தான் இன்னையுமே அது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸாக இருக்குது, பெர்முடா அப்படின்ற ஒரு இடம். இன் ரியல் வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெர்முடா அப்படின்ற பிளேஸில் தான் இந்த மாதிரி நிறையா டெம்பஸ்ட், ஐ மீன் இந்த ஸ்டோம்லாம் நிறையா க்ரியேட் ஆகி இப்போவுமே நம்ம நிறையா நியூஸில் படிப்போம். அந்த பெர்முடா அப்படின்ற பிளேஸில் தான் ஃப்ளைட்லாம் போச்சுன்னா காணாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அடிக்கடிக்க கேள்விப்படுவோம். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, ரியல் வேர்ல்டில் வந்து பெர்முடா அப்படின்ற பிளேஸில் தான் அந்த டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு இது வந்து நடந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு மையப்பொருளாக வச்சு ஷேக்ஸ்பியர் இதை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பிளே ஹாவ் த ஃபீலிங் ஆஃப் அ ஹைலி ஸ்டைலிஷ் ஃபார்ம் ஆஃப் அ ட்ராமெட்டிக் மியூசிக்கல் என்டர்டைன்மெண்ட் கால்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்டைலிஷ்டு ஃபார்ம் ஆஃப் ட்ராமெட்டிக் அப்படின்ற ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது பார்த்தலாம், மாஸ்க். ஸோ இங்கே தான் ரொம்பவே ஸ்டைலிஷாக, ஐ மீன் அந்த வெட்டிங் நடக்கிற அந்த பிளேஸ் தான் இது இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி டான்ஸிங் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த டெம்பஸ்ட் த மேஜிக்கல் கேரக்டர் தட் கிவ்ஸ் அப் ஹிஸ் ஆர்ட் ஹாஸ் பீன் ப்ராட்லி இன்டர்பிரேட்டட் ஆஸ் ரெஃபரிங் டு விச் ரியல் வேர்ல்ட் ஃபிகர். ஸோ இதில் ஒரு கேரக்டர் அந்த மேஜிக் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஐ மீன் ப்ராஸ்பரோ தான் அந்த மேஜிக் இதெல்லாம் வச்சுருப்பாரு. ஸோ அதை வந்து யாரு கூட இன்டர்பிரேட் பண்ணுறாங்க ரியல் வேர்ல்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் ஹிம்செல்ஃப். ஷேக்ஸ்பியருக்கு இந்த மேஜிக், இந்த மாதிரி பிளாக் ஆர்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதிலலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. ஸோ இதில் ஐ மீன் த டெம்பஸ்ட் அப்படின்ற பிளேயில் இருக்கிற ப்ராஸ்பரோ கூட இன்னொருத்தவங்களை வச்சு இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அது ஷேக்ஸ்பியரை தான் சொல்கிறாங்க. So next question, after the shipwreck, what does Prospero order Ariel to do? So shipwreck வந்து Prospero ஏரியல்ட்ட சொல்லி ஷிப்ரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்ட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா, பிகம் இன்விசிபிள், அதாவது அதை முடிச்சதுக்கப்புறம் நீ இன்விசிபிள் ஆயிரு அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் ஃபர்டினண்ட் அண்ட் மிரண்டா டூயிங் வென் ப்ராஸ்பரோ ரிவீல்ஸ் தெம் டு த லார்ட்ஸ்? ஸோ இந்த ஃபர்டினண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய அப்பாவான கிங் ஆலன்சோ வந்து
நினச்சிட்டு இருப்பார். அப்படி நினச்சிட்டு அந்த அந்த என்டையர் ஸ்டோரியுமே அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் கடைசியில் வந்து கோஆர்டினேட்டை வந்து மற்ற லார்ட்ஸ் அண்ட் ஆலன்ஸ்வர்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா மிரண்டா அப்படின்றவங்க கூட சேர்ந்து செஸ் வந்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து கடைசி சீனில் அந்த லார்ட்ஸ்கிட்ட வந்து கோஆர்டினேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஹேஸ் ப்ராஸ்பரோ பீன் டூயிங் ஆன் த ஐலண்ட் ஃபார் 12 இயர்ஸ்? ஸோ 12 இயர்ஸாக ப்ராஸ்பரோ வந்து அந்த ஐலாண்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர், ரிஃபைனிங் ஹிஸ் மேஜிக். ஸோ அவர் மேஜிக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். அவருடைய புக்ஸ் எல்லாமே அவர் கையில் இருக்குது. ஸோ அவருடைய மேஜிக் வந்து இன்னும் ரிஃபைன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஹெல்ப்ட் ப்ராஸ்பரோ டு எஸ்கேப் டு த ஐலண்ட் வேர் த ஆக்ஷன் ஆஃப் த பிளே டேக்ஸ் பிளேஸ்? ஸோ ப்ராஸ்பரோ வந்து டியூக் ஆஃப் மிலனாக இருக்கும்போது அவருடைய பிரதரான ஆண்டோனியோவும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து அவர் வந்து அந்த இடத்துலேருந்து நாடு கடத்துவாங்க. ஸோ அப்படி அவங்க நாடு கடத்தும் போது இவங்களுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா கான்சலோ. இந்த கான்சலோ அப்படின்றவர் வந்து கிங் ஆலன்சோவுடைய கவுன்சிலர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராஸ்பரோ அண்ட் மிரண்டாவை வந்து நாடு கடத்தும் போது அவங்கள வந்து ஒரு போட்டில் வச்சு அப்படியே கடலில் விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்சலோ அப்படின்றவர் தான் யாருக்குமே தெரியாமல் அதில் ஃபுட் அண்ட் க்ளோத்ஸ் அப்புறம் அவருடைய சம் ஃபேவரட் புக்ஸ் இதெல்லாம் வந்து அதில் வச்சு அனுப்பியிருப்பார். எதுக்காக அப்படின்னா, சரி இது இதை வச்சு கொஞ்ச நாள் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு வேறு எங்கேயாவது போய் கரை சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இவருமே வந்து இந்த பிளேயில் ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ப்ரொவைட்ஸ் த மெயின் காமிக் ரிலீஃப் இன் த பிளே? ஸோ இந்த காமிக் ரிலீஃப் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா எந்த கேரக்டரும் வந்து அதை பிளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரிங்க்யூலோ அண்ட் ஸ்டெஃபனோ இவங்க ரெண்டு பேரும் தான். இதை வந்து நம்ம புக்ஸ் படிக்கும்போது தெரியும், அப்படி இல்லைனாலுமே அதனுடைய சம்மரி கேட்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் காமிக் சீன் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சம்மரி பார்க்கும்போது தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் சம்மரி வீடியோவை விசிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவ் ஹாவ் மெனி கிரிட்டிக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் இன்டர்பிரேட்டட் ப்ராஸ்பரோஸ் ரோல் இன் த பிளே? அதாவது ப்ராஸ்பரோவுடைய ரோல் பிளேயில் வந்து என்ன அப்படின்றத கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தலாம். ஆஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் சரோகேட் அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு பதிலாக இன்னொருத்தவங்க சப்ஸ்டியூட் பண்ண ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்க போனோம் அப்படின்னா அது வந்து யார் அப்படின்னா ப்ராஸ்பரோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் த பிளே இஸ் கேலிபன் அ மான்ஸ்டர் ஆர் அ மேன்? அதாவது இதில் வந்து மான்ஸ்டர் மேன் இதில் வந்துட்டு கேலிபன் யார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரிங்க்லோ வந்தவுடனே இதை ஒன்று வந்து மான்ஸ்டர் அப்படின்னு தான் நினச்சா, அதே மாதிரி ஸ்டெப்னோவும் பார்த்தோன்னே அப்படிதான் நினச்சேன். ஏன்னா அவனுடைய டிஸ்ஃபிகரை பார்த்தோடனே அந்த மாதிரி நினச்சாங்க. பட் ரியலாக அவன் யார் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. த மேட்டர் இஸ் லெஃப்ட் ஆம்பிகுவஸ். அதாவது இதில் வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை, மான்ஸ்டரா இல்லை மேனா எதையுமே ரிவீல் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஆம்பிகுவஸ் ஸ்டேட்டில் தான் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் த டெம்பஸ்ட் தட் பிகின்ஸ் த பிளே சிம்பலைஸ்? அதாவது இந்த பிளேயில் டெம்பஸ்ட் அப்படின்றது எதை சிம்பலைஸ் பண்ணுது அந்த மாதிரி கேட்குறாங்க. சஃபரிங் அண்ட் மேஜிக்கல் பவர். ஸோ இந்த சஃபரிங் அண்ட் மேஜிக்கல் பவர் தான் இதை வந்து இந்த என்டையர் பிளேயுமே சிம்பலைஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வி ஆர் சச் ஸ்டஃப் ஆஸ் ட்ரீம்ஸ் ஆர் மேட் ஆன் அண்ட் அவர் லிட்டில் லைஃப் இஸ் அரவுண்டட் வித் ஸ்லீப். ஸோ இந்த கோட் வந்து யார் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஸ்பரோ தான் பேசியிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மிஸ்ரி அக்வைன்ஸ் அ மேன் வித் ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ். இதை வந்து யார் பேசியிருப்பாங்க அப்படின்னா ட்ரிங்க்யூவில் வந்து பேசியிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆர் ரேவல்ஸ் நவ் ஆர் எண்டட்? இது யார் பேசியிருப்பாங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபுல் ஃபேண்டம் ஃபைவ் தை ஃபாதர் லைஸ். இப்படி ஸ்டார்ட் ஆகும் அந்த கோட், முடியும் போது இன் டு சம்திங் ரிச் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இந்த கோட் வந்து ரொம்பவே ஃபேமஸான கோட் தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீச்லேயும் சரி எக்ஸாம்ஸ்லேயும் சரி இதை மேக்ஸிமம் கோட் பண்ணுவாங்க. இது இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஏரியல், ஏரியல் தான் இதை வந்து சொல்லுவார். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐ ஹாவ் பீன் இன் சச் அ பிக்கல் சின்ஸ் ஐ சா யூ லாஸ்ட். இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ட்ரிங்க்யூலோ தான் சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் டு திங் ஏர். இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ராஸ்பெரோ. ஸோ நெக்ஸ்ட், கம் அண்ட் டு தீஸ் எல்லோ சாண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். முடியும் போது த வைல்ட் வேவ்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கும். இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஏரியல் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட், ஐ ஃபைண்ட் மை ஜெனித் டோட் டிபெண்ட்ஸ் அப்பான் அ மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஸ்டார்.
இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ராஸ்பெரோ. நெக்ஸ்ட், வேர் த பீ சக்ஸ் த சக் ஐ இன் அ கவுஸ் லிப்ஸ் பெல் ஐ லைக் இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏரியல் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹீ தட் டைஸ் ஃபவுஸ் ஆல் டெட்ஸ் இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டெஃபனோ வந்து சொல்லியிருப்பாரு. இதில் முக்கியமான எம்சிக்யூஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதே மாதிரி இதோட எம்சிக்யூஸ் வேறு நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான எம்சிக்யூஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம சம்மரி வீடியோஸ் போடும்போது மேக்ஸிமம் அதில் கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் இடையில விட்டது எல்லாமே சேர்த்து ஒரு எம்சிக்யூவாக நம்ம வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் சம்மரி வீடியோவும் பார்த்து இந்த எம்சிக்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரியோட ஒரு ஓவரால் பேக்கேஜ் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற மைனர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் கவர் பண்ணினா அப்படின்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஒர்க்குடைய ஓவரால் ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துலலாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பொறுத்து நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் நாங்கள் கவர் பண்ணணும் இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ மீன் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிள் அமைக்கிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டாட்டா, டேக் கேர், பை. திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ், ஃபைட் டு லேர்ன்.